இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல கான்செப்ட், இத பத்தி சில பேர் கான்செப்ட் வேணும் ஒன் லைனர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க, சில பேர் எனக்கு ஒன் லைனர் வேண்டாம் சுவாரஸ்யம் கெட்டு போயிடுன்னு சொல்றாங்க. சோ அதனால இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனி நம்ம பேச போற எல்லா படத்திலயுமே ஒன் லைனர் கான்செப்ட் இருக்கும். ஆனா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிப்பேன் பாத்தீங்களா, அந்த செகண்ட் என்ன அப்படிங்கறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ ஒன் லைனர் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்டார்டிங்ல இருந்து கம்ப்ளீட்டா கேளுங்க, ஒன் லைனர் வேண்டாம் நான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து கேட்கிறேன், ஒன் லைனர் வந்து சுவாரஸ்யத்தை குறைச்சிரும் அப்படின்னு யாரா நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் கரெக்டா அந்த ஸ்டார்டிங் சீன் எந்த செகண்ட்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நான் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஒன் லைனர் கான்செப்ட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பேலன்ஸ பாக்கலாம். ஓகேவா? சரி வாங்க. இப்போ இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோயினுக்கு அவளோட தலையில பயங்கரமா அடிபட்டதால அவளுக்கு அம்னீசியா வந்துருது, அதாவது ஒரு மறதி நோய். அதனால அவளுக்கு இன்னைக்கு நடக்கிற எந்த விஷயத்தையுமே அடுத்த நாள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவ தூங்கி எந்திரிச்சா நேத்து நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு அவ யாருங்கிறது கூட சுத்தமா ஞாபகம் இருக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மறந்துடுவா. இப்படி அவளோட தலையில அடிபட்டு அம்னீசியா வர அளவுக்கு அப்படி அவளுக்கு என்னதான் நடந்துச்சு, யாரால இவ இந்த மாதிரி ஆனா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே. ரைட், ஒன் லைனர் பார்த்தாச்சு, இப்போ படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இப்போ அவ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா, அவளுக்கு பக்கத்துல இப்போ ஒருத்தன் படுத்திருக்கான், கூட கட்டில படுத்து கிடக்கிறவங்க கூட யாருன்னு அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே பெட்ல இருந்து எந்திரிச்சு அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ள போறா. அங்க அந்த பாத்ரூம் சுவத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸா ஒட்டி இருக்கும். அதுல இவன் நான் உன்னோட புருஷன் அப்படின்னு எழுதி நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த கட்டில படுத்து கிடக்கா பாத்தீங்களா யாருன்னு தெரியாம அந்த பயலும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா எடுத்த நிறைய போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியும், ஓ அவன் தன்னோட புருஷன் தானா அப்படிங்கிறது. அதே சமயம் அங்க படுத்திருந்த அந்த ஆளு எந்திரிக்கிறான். அவங்க கிட்ட ஹீரோயின் நீங்க யாருன்னு கேக்குறா. அதுக்கு அவன் நான் தாயா உன்னோட புருஷன், நமக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 14 வருஷமாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் இல்ல. இப்போ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா ஒரு தடவை உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு, அதுல இருந்தே உன்னால ஒரு நாளைக்கு நடக்கிறத அடுத்த நாள் ஞாபகம் வச்சுக்க முடியாம போயிடுச்சு, அதாவது உனக்கு அம்னீசியா அப்படிங்கிற ஒரு மறதி நோய் வந்துடுச்சுன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோ ஆல்பத்தை எடுத்து கொடுக்கறான். அதுல இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸுமே இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இவளோட புருஷங்காரன், எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன், உனக்கு தேவையானது எல்லாமே எது எது எங்க இருக்குன்னு இந்த போர்டுல எழுதி இருக்கு, இத பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதோட இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், அதனால நைட் நான் வேலையில இருந்து வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் எங்கயாச்சும் வெளியே போலாம்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இங்க தனியா இருக்கா, அவளுக்கு இந்த வீடே ரொம்ப புதுசா இருக்கு. இப்ப அப்படியே இந்த வீட்டை இவ சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ அங்க இருந்த ஒரு போன் அடிக்குது, இவளும் அந்த போனை எடுத்து பேசுறா. அதுல ஒரு டாக்டர் இவகிட்ட பேசுறாரு, ஆனா இவளுக்கு அந்த டாக்டர் யாருன்னே தெரியல. அவரு இவகிட்ட எனக்கு தெரியும், இப்போ உனக்கு நான் யாரு அப்படிங்கறது உனக்கு தெரியாது அப்படின்னு, ஏன்னா உனக்கு அந்த ஞாபகம் மறதி வியாதி இருக்கு, அதை சரி பண்ணதான் நான் உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தர அந்த டாக்டர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹீரோயின், உங்களை பத்தி என் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்றா. உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்குற இந்த டாக்டர், இந்த மறதி வியாதிக்காக உனக்கு நான் ஒரு டாக்டரா இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த மேட்டர் எதுவுமே உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீ தான் என்கிட்ட சொல்லிருக்க அப்படின்னு டாக்டர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாப்ல. அதோட உன் வீட்டுல இருக்கிற உன்னோட பெட்ரூமுக்கு போ, அங்க ஒரு கபோர்டுல ஒரு கேமரா இருக்கும், அதை பாரு, உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்றாரு. இப்ப இவளும் அதே மாதிரி அந்த ரூமுக்கு போய் அங்க கேமராவை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறா. அதுல இவ நேத்து நைட்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ இருக்கு. அதுல இவ அவளை பத்தியே சொல்றா, எனக்கு அம்னீசியா அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குன்றதுனால என்னால இன்னைக்கு நடக்கிற எதையுமே நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அங்க அந்த வீடியோ கட் பண்ணா, இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் போன் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் கூட நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கா. எங்கன்னு பார்த்தா அவரு இவளை அவளோட வீட்டுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு அவரு ஆபீஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. ஆனா இந்த எந்த விஷயமே நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு தெரியாது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த டாக்டர் முத அந்த கேமராவை ஹீரோயின் கையில தராரு. அவகிட்ட உங்களுக்கு எப்படியும் இன்னைக்கு நடக்கிறது எதுவுமே நாளைக்கு ஞாபகம் இருக்க போறது இல்ல, அதனால இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கேமரால பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தராரு. அப்பதான் அவரு ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு நடந்த அந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த அம்னீசியா நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், என்னது தாக்குதலா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதாகத்தான் என்னோட புருஷன் சொன்னாரு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த டாக்டர், இல்ல இல்ல உங்களை யாரோ பயங்கரமா அடிச்சு போட்டுருந்திருக்காங்க, நீங்க ஒரு இடத்துல விழுந்து கிடந்தீங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க தான் உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, அப்பதான் நானே உங்களை பார்த்தேன், உங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு இந்த அம்னீசியா நோய் வந்துருச்சு அப்படின்னு அவளோட மொத்த கதையுமே சொல்றாரு. சொல்லிட்டு அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாரு. அதுல ஒரு சில நியூஸ் பேப்பர் துண்டுகளும் இருக்கு. அதுல ஒரு பொண்ணை யாரோ பயங்கரமா அடிச்சு போட்டுருந்திருக்காங்க, அந்த பொண்ணை கொல்லத்தான் இதெல்லாம் யாரோ பண்ணிருக்கிறதா அந்த செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாமே வேற யாரோ பத்தி அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட வேண்டாம், நம்ம ஹீரோயினை பத்தி தான்
இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டுருக்கானுங்க. அதுல நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்ட அந்த போட்டோ கூட இருக்குங்க. அதுல ஹீரோயின் முகமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும். இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யாரு, யாரை என்ன கொல்ல பார்த்தாங்க, யாரு இந்த அளவுக்கு என்ன மோசமா அடிச்சு போட்டாங்க அப்படின்னால நம்ம டாக்டர் கிட்ட கேக்குறா. அதுக்கு அவர் அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அங்க இருந்து அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அப்போ இந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட இந்த கேமரா இருக்கிற விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வேணாம், அவர் உங்ககிட்ட எதையோ மறைக்க பாக்குறாரு, அதனால இந்த கேமரா விஷயம் அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு இந்த டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினோ, நான் அவர்கிட்ட இந்த கேமரா பத்தி சொல்லல, ஆனா அடுத்த நாள் எனக்கு இந்த கேமரா இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுமே, அப்புறம் எப்படி இந்த கேமரா ஆன் பண்ணி நான் பாப்பேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டர், நீங்க இந்த கேமராவை உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம உங்க ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டுல மறைச்சு வைங்க, உங்ககிட்ட இந்த கேமரா இருக்கிறத நான் டெய்லியும் காலையில உங்களுக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஹீரோயினும் சார் என்ன சொல்றா, இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயின் அங்க இருக்கிற அந்த பாத்ரூம் குள்ள போய் அந்த கேமரா வச்சு அவளுக்கு அவளே பேசி ரெக்கார்ட் பண்றா. அவளை பத்தி சொல்றா, எனக்கு அம்னீஷியா நோய் இருக்கிறதால என்னால இன்னைக்கு நடக்கிறது எதையுமே நாளைக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் வர சத்தம் கேட்டு உடனே இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு அந்த கபோர்டுல இந்த கேமராவை ஒளிச்சு வச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் காலையில தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறா, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. வழக்கம் போல அவன் புருஷங்கார எல்லாத்தையுமே சொல்றான், அந்த போட்டோ ஆல்பத்தெல்லாம் எடுத்து காட்டுறான், எல்லாத்தையுமே சொல்லிட்டு வேலைக்கு இவன் கிளம்பிடுறான். இப்ப அதே மாதிரி அந்த டாக்டர் போன் பண்ணி அந்த கேமராவை ஞாபகப்படுத்த இவளும் அந்த வீடியோவை பாக்குறா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த டாக்டர் எப்பவும் போல இவளை வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. அப்ப ஹீரோயின் அவர்கிட்ட, என்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதா போய் சொல்லணும், எதுக்காக அவர் என்ன யாரோ அடிச்சு போட்ட அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்தே மறைக்க பாக்கணும்னு கேக்குறா. இப்போ அந்த டாக்டர், நம்ம ஹீரோயின் அடிபட்டு எங்க கிடந்தாலோ அந்த இடத்தை காமிக்கிறதுக்காக இவளை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க போய் இவ இதெல்லாத்தையும் பார்த்தானா ஏதாவது அந்த பழைய ஞாபகங்கள் வர வாய்ப்புண்டு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அடிபட்டு கிடந்த அந்த சம்பவத்தை பார்த்த ஒருத்தன் இவங்க கிட்ட வந்து தானாவே பேசுறான். அவன் ஹீரோயின் கிட்ட, நீங்க அங்கதான் விழுந்து கிடந்தீங்க, அங்கதான் நான் உங்களை கண்டுபிடிச்சோம், உங்களை யாரோ பயங்கரமா அடிச்சிருந்தாங்க, இந்த இடம் ஃபுல்லாவே உங்களோட ரத்தக்கரையா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அந்த டாக்டர் கிட்ட, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, அந்த டாக்டர், இந்த இடத்தை சுத்தி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அதுல எதுக்காவது நீங்க வந்திருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின், எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் எதுக்காக தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட போறேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாததாயே, ஆனா நீங்க இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெளிவா சொல்றாரு. ஹோட்டலுக்கு வந்திருக்காலோ சாப்பிட வந்திருக்காலோ, ஆனா இந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஏரியாவதான் இருக்கு, அதனாலதான் அவர் அப்படி யோசிக்கிறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ வீட்டுல இருக்கா, இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அந்த கேமரால பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்போ அவளோட புருஷங்காரன் வேலையில இருந்து திரும்பி வீட்டுக்கு வரா, இவளை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்குறான். இப்போ அவன் முத்தம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட நினைவுகள்ல ஏதோ ஒன்னு தெரியுதுங்க. அதுல யாரோ ஒருத்தன் இவளுக்கு முத்தம் கொடுக்குறான். அவனுக்கு கண்ணத்துல ஏதோ தழும்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அவன் யாருன்னு மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு தூக்கத்துல ஒரு கனவும் வருது, அதுல ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் முகமெல்லாம் ரத்தத்தோட வெளியே தப்பிச்சு ஓடி வர மாதிரி தெரியுது. அப்படியே அங்க கட் பண்ணா, இப்போ காலையில நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. வழக்கம் போல எல்லாமே நடக்குதுங்க. இப்போ ஹீரோயின் அந்த டாக்டர் கூட இருக்கா, அவரு இவளுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இவளோட பழைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி இவங்க செக் பண்ணதுல நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோவை பார்த்து மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருப்பா. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாரு. அதுல யாரோ ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவ யாருன்னு நம்ம ஹீரோயினுக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல, ஆனா அதுல அவ இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு எழுதி இருக்கிறத பாக்குறா. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவனும், ஆமா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஏன் கேக்குறேன்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட அந்த டாக்டர் காமிச்ச போட்டோல இருந்த இவளோட ஃப்ரெண்ட சொல்லி, இந்த பேர்ல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா, இந்த பேர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவன், ஆமா நீ சொன்ன பேர்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, ஆனா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயினும், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. இப்ப அவளோட புருஷன் அவளை பத்தி சொல்றான், ஆமா உனக்கு அவ காலேஜ் ஃப்ரெண்டு, அவளும் நீயும் ரொம்ப நாளா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, ஆனா உனக்கு இந்த மறதி நோய் வந்ததுக்கு அப்புறம் அவ உன் கூட பேசுறது கூட இல்ல, அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் காலேஜ்ல படிக்கும் போது எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ். இப்ப ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க எதுக்காக அவளை பத்தி என்கிட்ட மறைச்சீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்காக, உன்னை அப்படியே விட்டுட்டு போனவளை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, இப்ப அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இருந்தேன், விட்டுட்டு போனவளை பத்தி நம்ம ஏன் பேசணும், அதோட என்னால உனக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கத்துறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அந்த பாத்ரூம் குள்ள போய் அங்க இவ ஃப்ரெண்டு போட்டோ எல்லாத்தையுமே ஒட்டி வைக்கிறா. அதோட கேமரால என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பத்தி சொன்னாரு, ஆனா அவர் சொன்ன எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, அதனால அவரை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது, இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, வழக்கம் போல எல்லாமே எரேஸ் ஆயி போய் நிக்குது. அந்த டாக்டர் போன் பண்ணி ஞாபகப்படுத்துறாரு, இவ அந்த கேமராவை ஆன் பண்ணி பாக்குறா, அதுல
அதுல இவ நேத்து நைட் ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல இவ அவளோட ஹஸ்பண்ட நம்ப கூடாதுன்னு சொல்லி பேசி வச்சிருப்பா. இப்போ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ நேத்து நைட் பேசுறப்ப அவளுக்கு பின்னாடி நிறைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. அதெல்லாம் அவ ஃப்ரெண்டோட போட்டோ. ஆனா இப்போ அந்த பாத்ரூம்க்குள்ள அந்த போட்டோஸ் எதுவுமே காணுங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அவ புருஷங்கார மேல தான் கொஞ்சம் சந்தேகப்படுறா. உடனே இப்போ அந்த வீடு ஃபுல்லா அந்த போட்டோவை தேடுறா. ஒரு வழி அந்த போட்டோவையும் கண்டுபிடிச்சிடுறா. இப்போ அதுல இவளும் அவ ஃப்ரெண்டும் இருக்காங்க. அது எல்லாத்தையும் இவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதுங்க. அதுல ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே இவ அந்த பாத்ரூம்க்குள்ள போய் அங்க ஒட்டி இருக்கிற எல்லா போட்டோஸையுமே பாக்குறா. அதுல இவ மாசமா இருக்கிற மாதிரியான எந்த போட்டோவுமே இல்ல. இவளும் அங்க இருந்த ஆல்பம் எல்லாத்தையுமே தேடி பாக்குறா. ஆனா அப்படி ஒரு போட்டோவே இல்ல. இப்பதான் இவ இவளோட வயித்த பாக்குறா. அவளோட வயித்துல ஆபரேஷன் பண்ணதுக்கான தழும்பு இருக்கு. இத பாத்துட்டு ஹீரோயின் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அது இப்ப இவ கூட இல்லன்னு புரிஞ்சுக்கிறா. அந்த குழந்தை இவ கூட இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. உடனே அந்த டாக்டருக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஆனா இப்போ என் கூட அந்த குழந்தை இல்ல. அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அவரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த மேட்டரை பத்தி இதுவரைக்கும் நீ என்கிட்ட பேசினதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவளோட ஹஸ்பண்டுக்கு அந்த புருஷங்காரனுக்கு போன் பண்ணி இத பத்தி கேட்டு உடனே அவனை வீட்டுக்கு வர சொல்றா. இப்ப வீட்டுக்கு வெளியவே மலையில நனைஞ்சுகிட்டு அவனுக்காக வெளியவே காத்துக்கிட்டு நிக்கிறா. அவன் வந்துடுறா. என் குழந்தை எங்க, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க கிட்ட கத்துறா. அவன் உள்ள வா பேசிக்கலான்னு சொல்றான். ஆனா இவ உள்ள வரமாட்டா. சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு கதறா. அதுக்கு அவன் நம்மளோட பையன் இறந்துட்டான்னு சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கவே கதறி கதறி அழுகுறா. அவன் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட நம்ம பையன் 8 வயசா இருக்கும் போதே ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டதா சொல்லி அந்த பையனோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே பாக்குறா. ஹீரோயின் இப்படி கஷ்டப்படுவான்னு தான் அவன் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த இவகிட்ட சொல்லி இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படியே அன்னைக்கு நைட் இது எல்லாத்தையுமே அந்த கேமராவில பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயினுக்கு தூக்கத்துல ஒரு கனவு வருது. இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்க இவளை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரியும் அங்க இருந்து இவ தப்பிச்சு ஓடி வர மாதிரியும் தெரியுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் தூக்கத்துல இருந்து டப்புன்னு எந்திரிக்கிறான். இப்போ மறுபடியும் அவளுக்கு எல்லாமே ஞாபகப்படுத்தி பாக்குறா. ஒன்னும் பெருசா ஞாபகம் வரல. அந்த டாக்டர் பேசுறான். அதுக்கப்புறம் அந்த கேமராவை பார்த்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. அவன் பையனை நினைச்சு ஃபீல் பண்றா. இப்போ அவளோட டாக்டரை பார்க்க போய் அவர்கிட்ட தன்னோட பையனை பத்தி எல்லாம் சொல்றா. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருதுங்க. அதுல இவ அதே ஹோட்டல்ல இருக்கா. அங்க இவ இருக்கிற அந்த ரூம்ல இருந்து வெளியே பாக்குறா. அங்க ஒரு பையன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. உடனே இவ கதவை திறந்து வெளியே போய் பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. இப்போ அந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடக்கு. அதை இவ எடுத்து பாக்குறா. அதுல யாரோ ஒருத்தனோட பேர் எழுதி இருக்கு. அந்த பேரை பார்த்ததுமே இவளை யாரோ அடிக்கிற மாதிரி எல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா அவனோட முகத்தை மட்டும் இவளால சரியா பார்க்க முடியல போல. அப்படியே கத்திக்கிட்டே தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறா. இப்போ அன்னைக்கு காலையில வழக்கம் போல மறுபடியும் எல்லாம் நடக்குது. மறந்து போச்சு. டாக்டர் வர்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, வெளியே கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல உட்காந்து எப்பவும் போல பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவ நேத்து கனவுல பார்த்ததை பத்தி இந்த டாக்டர் கிட்ட சொல்றா. அதோட கனவுல நான் ஒருத்தனோட பேரையும் பார்த்தேன். அந்த பேர்ல இருக்கிறவன் தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அந்த டாக்டரும் சரி ஓகே கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடணும் அப்படியே இவளை சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரோட ஐடி கார்டை பாக்குறாரு. அதுல இவ கனவுல பார்த்த அதே பேர் எழுதி இருக்கு. அதாவது இந்த டாக்டரோட பேரு எழுதி இருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்மள கொலை பண்ண பார்த்தது இவன் தான் நினைச்சு பயந்துகிட்டே உடனே அந்த காரை விட்டு இறங்கி வெளியே ஓடுறான். இப்போ அந்த டாக்டரும் கையில ஒரு மயக்க ஊசி எடுத்துக்கிட்டு இவ பின்னாடியே ஓடுறாரு. அவளுக்கு அந்த ஊசியை போட்டு அவளை மயக்கமாக்குறாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ண இப்போ ஹீரோயின் நைட்டு அவ வீட்டுல இருக்கா. இப்பதான மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்போ அந்த டாக்டர் மறுபடியுமே போன் பண்றா. ஹீரோயின் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்ல. நீ ரொம்பவும் குழப்பத்துல இருந்ததால உன்னோட கற்பனையில உன்னை கொலை பண்ண பார்த்தது நான் தான் அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டதா சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு இவர் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இவரை நம்ப மாட்டா. நான் உங்களை பத்தி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல போறதா சொல்றா. அதுக்கு அவரு என்ன நம்பு, நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல. அதோட உன் ஹஸ்பண்ட் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட பேசணும். அதனால உன் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பத்தி எதையும் சொல்லிடாதுன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுதுங்க. ஹீரோயின் அந்த டாக்டரை ஒரு இடத்துல பார்த்து பேசுறா. அவரு இவகிட்ட நான் உன்ன வேற ஒரு டாக்டர் கிட்ட மாத்தி விட்டுறேன், இனிமே அவங்க தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இல்ல அதெல்லாம் வேணாம், என்ன உங்களால மட்டும்தான் குணமாக்க முடியும், என்ன பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் சொல்றா. இவளுக்கு நேத்து நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கனவுல வந்து ஒரு மேட்டர் மாதிரி எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னு. அது நேத்தைய கனவு இல்லங்க, அடுத்த நாள் காலையில அவங்க முழிக்கும் போது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு கனவு. அதனாலதான் அந்த கனவுல அவ அந்த ஹோட்டல்ல பார்த்த அந்த பேரு, அதை பத்தி டாக்டர் கிட்ட விசாரிக்க போய் அதுக்கப்புறம் டாக்டரோட பேரு தான் அந்த பேரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ ஒரு மயக்க முசியை போட்டு இவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால மயக்க முசியை போட்டு இவளை மறுபடியும் அவளோட வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாப்ல. ஊசியை போட்டு அதுக்கப்புறம்
என்ன வேணாலுமே நம்ம ஹீரோயினா அவன் பண்ணிருக்கலாம். பட் அப்படி எதுவும் தப்பு பண்ணாம அவளோட சொந்த வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு போனா பாத்தீங்களா, அதுலதான் இவளுக்கு மறுபடியும் நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலதான் மறுபடியும் இவனை பார்க்க வந்தா, என்ன பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க நீங்க தான், அதனால நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கணும் அப்படின்னு சொல்லவும் செய்யறா. இப்போ அந்த டாக்டர் இவகிட்ட நேத்து இவரு அந்த ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. உன்னோட கற்பனையில உன்னை கொலை பண்ண பார்த்தது நான் தான் அப்படின்னு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நீயா தான் இதை கற்பனை பண்ணிக்கிட்ட, அப்படி ஒரு கற்பனையில என்ன நீ தப்பா நினைச்சதுனால இனிமே நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் சரியா வராது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆக பாக்குறாரு. அதோட நீ இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வர, ஏன்னா இன்னைக்கு காலையில நான் உனக்கு போன் பண்றதுக்கு முன்னாடியே நீ அந்த கேமராவை பாத்துட்ட, அந்த கேமரால உன்ன பத்திய மேட்டர் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லாமே உனக்கு அது ஞாபகம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றாரு. இப்பதான் அவரு ஹீரோயின் கிட்ட அவ ஹஸ்பண்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா உன்னோட புருஷங்காரன் உன்ன 4 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிட்டான். ஆனா இப்ப அவன் உன்ன மறுபடியும் அங்கிருந்து கூப்பிட்டு வந்ததற்கான காரணம் என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாப்ல. அதோட ஹீரோயின் கிட்ட அவ ஃப்ரெண்டோட போன் நம்பரையும் கொடுத்து, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட வேணா பேசிப்பாரு, ஏதாவது ஒரு தடயமோ இல்ல ஏதாவது சில விஷயங்களோ தெரிஞ்சுக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் குழப்பத்தோடவே வீட்டுக்கு வரா. வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாக்குறா, ஆனா இப்போ அவளுக்கு போன் போக மாட்டேங்குது. அதனால ஹீரோயின், நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுறேன், உன்னோட நம்பர் இப்பதான் எனக்கு கிடைச்சது, இந்த மெசேஜ பார்த்தேன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ மட்டும் எஸ்எம்எஸ் அனுப்புற மாதிரி அனுப்பி வைக்கிறா. இப்போ அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினோட மண்டைக்குள்ள நிறைய மேட்டர் ஓடுது. ஏதோ ஒரு யோசனையாவே இருக்கு, எதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் நம்மள டிவோர்ஸ் பண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. விவாகரத்து ஏன் பண்ணா அப்படின்னு இவளுக்கு தெரியல. இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் எடுத்து பேசுறா. இப்போ இவளுக்கு அவ பேச பேச அவளோட இருந்த அந்த பழைய ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு காரி ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது கூட நான் உன்னை பாக்குறதுக்காக பல தடவை முயற்சி பண்ணேன், ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்க்கவே விடல, இப்ப எப்படி இருக்க, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு இப்படி ஆகும் அப்படி நான் என்ன கனவா கண்டேன், ஆனா எனக்கு இப்படி ஆனதுனாலயோ என்னவோ நீ என்ன விட்டுட்டு போயிட்டதா, என்னோட ஹஸ்பண்ட் உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னாரு அப்படின்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் இல்லையே, அவர் எதுக்காக உன்கிட்ட அப்படி அவர் போய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. நான் பல தடவை உன்னை பார்க்க முயற்சி பண்ணேன், ஆனா அவரும் சரி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க சரி விடல, இல்லைன்னா நான் உன்னை கண்டிப்பா பாத்திருப்பேன் பேசிருப்பேன் அப்படி எல்லாம் சொல்றா. சரி சரி அதெல்லாம் விடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணி பேசலாம்னு கேக்குறா. அந்த ஃப்ரெண்டு காரியும் சரின்னு சொல்றா. இதுக்கு அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்றா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு காரியும் இங்க வரா. இவங்க ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து பேசிக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே அங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அவளோட பாஸ்ட பத்தி, பழைய நினைவுகளை பத்தி, ஒரு சில விஷயங்களை பத்தி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டரை தர, அது நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் அவளுக்கு எழுதுனது. அந்த லெட்டரை என்கிட்ட பல வருஷமா இருக்கு, இதை உன்கிட்ட கொடுக்க சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த ஃப்ரெண்டு காரி கிளம்புறா. இப்ப ஹீரோயின் அந்த லெட்டர் எடுத்து என்னதான் எழுதிருக்கு அப்படின்னு படிச்சு பாக்குறா. அதுல இவளோட புருஷங்காரன் இவகிட்ட, உனக்கு அம்னீஷியா நோய் இருந்ததால உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அது நம்மளோட பையனோட எதிர்காலத்தையும் பாதிக்குமேன்னு சொல்லிதான் நான் உன்ன இப்போ டிவோர்ஸ் பண்ண போறேன், விவாகரத்து பண்ண போறேன், உனக்கு சீக்கிரமே சரியாயிட அப்படின்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல, அதனாலதான் உன்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், மத்தபடி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவளோட ஹஸ்பண்ட் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இப்போ இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோயின் அவளோட புருஷன் நல்லவன் அப்படின்னு நம்புறா. இப்போ அன்னைக்கு நைட் அந்த கேமராவில என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு, அம்னீஷியா வியாதியோட என் கூட வாழ்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அப்படிங்கறத நானே புரிஞ்சுக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட இனிஷியலா நான் சந்தேகப்பட்டேன், அவர் என்கிட்ட எதையோ மறைக்கிறதா நினைச்சேன், ஆனா அவர் அப்படி எல்லாம் இல்ல, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்லாம் பேசி இப்போ ரெக்கார்ட கொஞ்சம் மாத்தி வைக்கிறா, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறா. இப்ப இவளுக்கு அவ மேல நம்பிக்கை வந்துட்டதால அந்த கேமரா விஷயத்தையும் இவ அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்றா. அதோட இந்த கேமராவையும் காமிக்கிறா, எனக்கு இத அந்த டாக்டர் தான் தந்தாரு, நான் அவர்கிட்ட சில வாரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் எல்லா மேட்டரையுமே ஓப்பனா சொல்லிடுறா. இப்ப இதெல்லாம் பார்த்த இவ புருஷங்கார அவகிட்ட இதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவ அந்த டாக்டர் தான் உங்ககிட்ட எதையுமே சொல்ல வேணாம்னு சொன்னதா சொல்றா. அதோட எனக்கு உங்க மேல மொத நம்பிக்கை இல்ல, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன், அதான் உங்ககிட்ட சொல்லல, ஆனா இப்போ நான் உங்களை முழுசா நம்புறேன், நீங்க எழுதுன அந்த பழைய லெட்டர் மூலமா எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது, ஓப்பனாவே அதுல அம்னீஷா நோய் இருந்ததுனால என் கூட வாழ முடியல அப்படிங்கிற கஷ்டத்தை சொன்னீங்க, இது நம்மளோட பையனை ரொம்பவே பாதிச்சது அப்படின்னு சொன்னீங்க, வேற வழி இல்லாம டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா அந்த மேட்டர் எல்லாம் சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு செட் ஆக வாய்ப்பு இல்ல, சோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த கசப்பான அனுபவங்களை மறைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப இயல்பானது, அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், நீங்க எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இவ புருஷங்காரன் செம டென்ஷன் ஆகிட அவளை பல அறுனு ஒரு அற விட்டுட்டு வெளியே எந்திரிச்சு போறான். இது என்னடா புதுக்கதையா இருக்கு, ஏன்டா அவன் டென்ஷனா அப்படிங்கறது நமக்கு புரியலங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றா. அவகிட்ட என்னோட புருஷன் என்ன இப்படி அடிச்சிட்டதா சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு காரி, அப்படியா உன்னோட ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரு, உன்னை இதுவரைக்கும் அவர் அடிச்ச
வச்சதே இல்லையே. சரி இரு, நான் அவருக்கு கால் பண்ணி கேக்குறேன்னு சொல்லிட்டு அந்த போனை வைக்கிறா. இப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த கேமரால என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன், அவர் கோவத்துல என்ன அடிச்சிட்டாருன்னு பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அதே நேரம் இவளோட ஃப்ரெண்டு மறுபடியும் இவளுக்கு கால் பண்றா. அவ ஹீரோயின் கிட்ட, நான் இப்பதான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன், ஆனா இப்ப அவரு உன் கூடவே இல்ல, தனியா தான் இருக்கிறதா என்கிட்ட சொல்றாரு. அதோட ஒன்னு அவரு பார்த்து 4 வருஷமாச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் கடைசியா என் பொண்டாட்டிய பார்த்தேன் அப்படின்னு உன் புருஷங்கார இப்ப என்கிட்ட சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்பதாங்க நமக்கு மேட்டரே தெரிய வருது. கொய்யால இவ்வளவு நாள் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது அந்த புருஷங்காரனே இல்ல. சரி சரி, உன் கூட இருக்கிற ஆளு அவனோட உயரம், அவர் நல்ல ஹைட்டா, கருப்பு கலர் முடியோட இருப்பாரா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு காரி கேட்க, ஹீரோயின் இல்ல, என் கூட இருக்கிற அந்த ஆளு கருப்பு கலர் முடியே இல்ல, அவருக்கு பிரவுன் கலர்ல முடி இருக்குன்னு சொல்றா. இவளோட ஃப்ரெண்டும், சரி அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் கணத்துல ஏதாவது தழும்பு இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோயின், அதுக்கும் இல்ல, அப்படியெல்லாம் அவர் மூஞ்சில எந்த தழும்பும் இல்லன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பாத்ரூம் குள்ள ஓடுறா. அங்க இருக்கிற எல்லா போட்டோஸையும் பாக்குறா, ஆனா அதுல எதுலயுமே அவனோட கண்ணத்துல எந்த தழும்பு இருந்திருக்கான அடையாளங்களும் இல்ல. அதோட ஹீரோயின் இப்பதான் அந்த போட்டோ எல்லாத்தையுமே நல்லா உத்து பாக்குறா. அப்பதான் தெரியுது, இந்த போட்டோ எல்லாத்திலயும் யாரோ கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கத பாத்திருக்கா. அதாவது இவ தனியா போட்டோ எடுத்திருக்கா, அந்த பைய தனியா போட்டோ எடுத்திருக்கா, அந்த ரெண்டு போட்டோவுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஒட்டி வச்சு ஒன்னா போட்டோ எடுத்த மாதிரி நம்ம ஹீரோயின நம்ப வச்சிருந்திருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்ப கண்டுபிடிச்சிட்டா. இப்ப இதெல்லாம் பாத்துட்டு இவன் உண்மையிலேயே நம்ம புருஷனே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்டும், ஆமா ஆமா, அவன் கூட இருக்கிறது உன் புருஷனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறா. அதே நேரம் வெளியே போன இவனோட புருஷங்காரன் திரும்பி வீட்டுக்கு வரா. அந்த பாத்ரூம் கதவை திறக்க பாக்குறா. ஆனா ஹீரோயின் அவன் உள்ள வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை உள்ள இருந்து லாக் பண்ணிருக்கா. இப்போ போன்ல அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க என் கூட இருக்கிறவன் என்னோட புருஷனே கிடையாது, என்ன காப்பாத்துன்னு கதறா. ஆனா இப்போ இவ எங்க இருக்கான்னு அவளோட ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அவ உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த வீட்டு அட்ரஸும் தெரியலங்க. அதனால இப்ப வேற வழியே இல்ல, அவளே இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரா. ஆனா இப்போ அங்க அவளோட புருஷங்காரனை காணோம், அதாவது புருஷன் மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பயில காணோம். ஹீரோயினும் அவனை வீட்டுக்குள்ளேயே தேடி பாக்குறா. ஆனா அவன் எங்கேயுமே இல்ல. இதான் சான்ஸ்டா அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறா. ஆனா இப்போ அந்த வீட்டோட கதவை யாரோ வெளியில இருந்து பூட்டிருக்காங்க, அதனால பின்வாசல் வழியா தப்பிச்சு போயிடலாம்னு பின்வாசல் கதவு கிட்ட போறா. அங்க அந்த கதவை திறந்து எப்படியோ வெளியும் வந்துடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சமடா சாமி அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அங்க மறைஞ்சு நின்றுட்டு இருந்த இவனோட புருஷங்கார இவளை புடிச்சிடறான், புடிச்சு மயக்கமடைய செஞ்சிடறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ எப்பவும் போல காலையில தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. அந்த சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். இப்போ அதே மாதிரி அந்த பாத்ரூம் குள்ள போறா, எல்லா போட்டோவையும் பாக்குறா. அவன் நான் உன்னோட புருஷன் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி வேலைக்கு கிளம்புறான். இப்ப வழக்கம் போல அந்த டாக்டர் இவருக்கு போன் பண்றாரு, அந்த கேமராவை ஞாபகப்படுத்துறாரு. இப்போ இவ அந்த கேமராவை ஆன் பண்ணி பாக்குறா. அதுல அவ நேத்து நைட்டு என்னோட புருஷன் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு பேசி வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த வீடியோ இருக்கு. அதை பார்த்துட்டு தான புருஷன் இவன் தான், இவ ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. கடந்த சில மணி நேரத்துல இவ கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள், தான் கூட இருக்கிறது புருஷனே கிடையாது, அந்த ஃப்ரெண்டு தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா, இந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு இப்போ ஞாபகத்துல இல்ல. சோ இந்த பழைய ரெக்கார்டட் மேட்டரை பார்த்துட்டு இவளும் அவன் தான் தன்னோட புருஷன், அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு நம்புறா. இப்போ இவ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு இன்னொரு போன் வருது. அதுல இவன் புருஷங்காரன் தான் பேசுறான். இவ கிட்ட, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுக்காக வெளியே போலாம், டிரஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கோ, நான் வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போலாம்னு சொல்றான். இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் ஹீரோயினோட புருஷன் போய் அந்த டாக்டரை பார்த்து பேசுறான். அவர்கிட்ட, ஒழுங்கா என்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து தள்ளியே இரு, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறான். இப்போ அன்னைக்கு நைட்டும் ஆயிட இவனும் நம்ம ஹீரோயினும் அவங்க கல்யாண நாளுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல் தான் நம்ம ஹீரோயினோட கனவுல அடிக்கடி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஹோட்டல். ஒரு ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் தங்குறாங்க. ஆக்சுவலா இதே ரூம்ல இருந்து தான் நம்ம ஹீரோயின் அடிபட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வர மாதிரி அந்த கனவுல தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லி கேக்குறா. அதுக்காக உனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பொய் சொல்லியே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை சுத்தி புத்தி பார்த்து நல்லா யோசின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட நினைவுல ஒரு சில விஷயங்கள் தெரியுது. என்னன்னா, இவனும் ஹீரோயினும் ஏற்கனவே இதே ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க. இப்ப அது நம்ம ஹீரோயினோட ஞாபகத்துக்கு வந்து இவனோட உண்மையான பேரை கரெக்டா சொல்றான். நீ என்னோட புருஷன் இல்ல, அப்போ என்னோட புருஷன் எங்கன்னு இவங்கிட்டயே கேக்குறான். அதுக்காக உன்னோட புருஷன் உன்னை எப்பயோ ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் நான் தான் உன்னை கூடவே வச்சு பாத்துக்கிறதா சொல்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு மத்த எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ இதே ரூம்ல தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த பையன் நம்ம ஹீரோயினை ரொம்ப சின்சியராவே லவ் பண்ணி இருந்திருக்கான். ஆனா இவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், அதனால அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, நமக்குள்ள இருக்கிறத உன்னோட புருஷன் கிட்ட சொல்லிடு, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் இல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் ஓப்பனா கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்கா. அதனால டென்ஷன் ஆன இவன் நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். ஒரு பைத்தியக்கார மாதிரி அவகிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு முகமெல்லாம் ரத்தத்தோட வெளியே ஓடி வரா. ஆனா அவன் இவளை விடமாட்டான், பின்னாடியே வந்து இவளை புடிச்சு இவ தலையிலேயே ஒரு பாட்டில கொண்டு அடிக்கிறான். இதனாலதாங்க நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு மறதி நோய் வந்திருக்கும். இப்ப இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆஹ்,
நம்ம ஹீரோயின் கல்யாணமாயி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கள்ள தடவு வச்சிருந்திருக்காங்க. அந்த கள்ள தடவுல வந்த வேணதான் இவன் அப்படின்னு இப்பதாங்க நமக்கு ஓரளவு தெளிவா புரிய வருது. இப்ப இது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு இதெல்லாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆனதுனாலதான் நம்ம ஹீரோயினோட உண்மையான புருஷன் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிருப்பான். அப்படி அவன் இவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவன் நம்ம ஹீரோயினை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் தான் புருஷங்காரன் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருந்திருக்கான். ஒரு புருஷங்கார மாதிரியே இவளை ஒவ்வொரு நாளும் நடிச்சே கூட வச்சிருந்து இப்போ இது எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயின் அவங்கிட்ட என்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம், நீதான் அன்னைக்கு என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா அந்த ரூம் விட்டு வெளியே போக பாக்குறா. ஆனா இவன் இப்பவும் இவளை விடமாட்டான். இவளை போட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆற மாதிரி தெரியுது. என்ன மறுபடியும் அன்னைக்கு பண்ண மாதிரியே திரும்பவும் பண்ண வைக்காத, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுன்னு அவளை அங்கேயே உட்கார வைக்கிறான். இப்ப அந்த கேமராவை எடுத்து அவ அதுல பேசி வச்சிருந்த எல்லாத்தையுமே டெலிட் பண்றான். இனிமே உனக்கு எந்த ஞாபகமும் இருக்காது, இனிமே நான் சொல்றதா உன்னோட ஞாபகம் அப்படின்னு சொல்றான். அதோட நீ புருஷனையும் உடனே இவ அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்து அந்த ஹோட்டலோட ஃபயர் அலாரம் அடிச்சிட்டு அங்க இருந்து ஓடுறா. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு நிறைய போலீஸ் வந்துற மாதிரி காமிக்கறாங்க. நம்ம ஹீரோயினை காமிக்கறாங்க. இப்போ இவ மறுபடியும் அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு அம்னீசியா இருக்கறதால என்னால இன்னைக்கு நடக்கிற எதையுமே நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு பேசி அதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அப்படியே அங்க அந்த சீன் கட் ஆகுதுங்க. இப்போ ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காமிக்கறாங்க. கூடவே அந்த டாக்டரும் இருக்காரு. அவரு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான படங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.